परमेष्टि गुरवे नमः नमः शिवाय। वैदिक वे ऑफ लाइफ न्यू जर्सी यूएसए चैनल पार्टनर श्री विष्णु माया ज्योतिराराची சிறப்பு மையம் நடத்தும் சிறப்பு பயிற்சி வகுப்பு கர்மா என இந்த வகுப்பிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வகுப்பு எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கிளாஸ் டயத்தில் மைக் மியூட் பண்ணிக்கோங்க. 45 நிமிடங்கள் நடக்கும். 45 நிமிடங்கள் முடிஞ்ச உடனே யார் யாருக்கு என்ன பேசணுமோ அதில் என்ன சந்தேகம் இருக்கோ மொதல் அதை கேளுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் வரும். நீங்கள் நடத்தாத பாடத்தில் சந்தேகம் கேட்டிங்கன்னா அது கிளாஸ் வேறு மாதிரி போயிடும். ஆனால் கடைசியில் இந்த வார வாரம் இந்த வகுப்பு நடக்கும். இது ஒரு 5 வாரம், இந்த மாதம் வந்து 5 வாரம் இருக்குது. அந்த 5 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி சரிங்களா. ஆனால் நடத்தின இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொருத்தராக மைக் அன்மியூட் பண்ணி ஒன்று ஒன்றா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா. வகுப்புக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன ஆர்வம்? நான் ஏன் பிறந்தேன்? என்ன எம்ஜிஆர் மட்டும்தான் கேட்கணுமா, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. நான் ஏன் பிறந்தேன்? என்ன, நான் எதுக்காக பிறந்தேன்? நான் புறக்காட்டி என்ன இருக்கும்? இந்த உலகம் என்ன தலைகளாக புறன்றுமா? என்ன, நான் வந்து அப்படி நான் பிறந்திருக்கேன்னா நான் என்னுடைய பிறப்பின் காரணம் என்ன? நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலையாவது எல்லாருக்கும் அந்த கேள்வி கண்டிப்பாக வரும். சில பேர் அது பின்னாடி அதை தேடி போகிறாங்க, அதுக்கு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சிலரால் அதற்கு விடை கண்டுபிடிக்க முடியுது. நிறைய பேர் விடை தெரியாமையே மறுபடியும் புனரபி மரணம், புனரபி ஜனனம்னு மறுபடியும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. சில பேர் அந்த கேள்வி வந்ததோடு விட்டுறாங்க. சில பேர் அது ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு இது நமக்கு ஒத்து வராது போலயே, இது சரியான ஆள் கிடையாதுலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க சரிங்களா. நம்ம அதை கொஞ்சம் எப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. அப்போ முதல் கேள்வி, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா அங்கே என்ன இருக்கு? நான் அப்படின்னு ஒன்று இருக்கு, பிறப்புன்னு ஒன்று இருக்கு. அப்போ 1 by 1 பார்க்கலாம். முத நான் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நான் அப்படின்னா புதுவா எல்லாரும் என்ன சொல்றோம் சார், நான் கந்தசாமி, குப்புசாமி, முனுசாமி, ராமசாமி அப்படின்னு அம்மா அப்பா நமக்கு வச்ச பேரை தான் நம்ம வந்து முத நான் அப்படின்றோம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, I am the CEO of that company, I am CMD of this company, I am director of that company, என்ன அப்படின்பான். நான் சில பேர் என்ன சொல்லுவான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அந்த ஊரில் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நம்ம இடத்தேன், அவர் பண்ணையார் என்ன அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பேரை சொல்லுவாங்க, இல்லாட்டி அவங்க வச்சுருக்க பேக்ரவுண்டு என்ன அதை சொல்லுவாங்க, இல்லை அவங்களுடைய செல்வாக்கு செல்வம் இதை வச்செல்லாம் சொல்லுவாங்க நான் நான் பாங்க. பட் அதுதான் நானா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நான் ராமசாமி இல்லை குப்புசாமி அப்படின்னு நினச்சிக்கோங்க, திடீர்னு நமக்கு சங்கடிச்சிடறோம். என்ன, தினம் படுக்கிறோம், காலையில் எந்திரிச்சு ஸ்மரணம் வந்தாதான் வாழ்க்கை, இல்லாட்டி அவ்வளோதான். என்னது பைரவா விளக்கை அணைத்து விட்டு போ அப்படின்னு சொல்லி முன்னாள் முதல்வர் காமராஜர் சொன்னார், தூங்கினவர் எந்திரிக்கவே இல்லை. அப்போது அப்போ என்ன சொல்லுவான், எப்போ எடுக்க போகிறாங்கன்னு கேட்பான். அப்போ என்ன, அம்மா அப்பா வச்ச பேர் என்னாச்சு, இப்போ என்ன பேர், புது பேர் கொடுத்தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான், எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பேரோ, நாம் பெற்ற பட்டம் பதவி என்ன புகழ், நம்மகிட்ட இருக்க செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த நான் யார்? அப்போ இந்த நான்கிறது இந்த உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரா? ஏன்னா இந்த உடம்பு இல்லைன்னு ஆயிடுச்சு, இந்த உடம்பு தான் போயிடுச்சு. அப்போ இது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன உயிரா? ஏன்னா அந்த உயிர் போனால் தானே அதை போனோன்றான். அப்போ அந்த உயிரா அப்படின்னு கேட்டால் சரி, அந்த உயிர் தான் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த உயிர் தானா இல்லைன்றது அப்புறம் பார்ப்போம். முதல்ல இப்போதைக்கு பேச்சுக்கு அந்த உயிர் தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது? எல்லாத்தையும் போய் உயிர் எங்கே இருக்குன்னு கேளுங்க, நெஞ்சத்தொட்டான்
ஏன் நெஞ்சத்தை தொட்டு காமிக்கிறான், நமக்கு அப்படி பழக்கப்படுத்திருக்காங்க, என்ன சொல்லி பழக்கப்படுத்திருக்காங்க, இதே நின்று போச்சுன்னா உயிர் போயிடும். ஏன்னா டாக்டரே டெத் சர்டிஃபிகேட் அப்படித்தானே கொடுக்குறாரு, சடன் கார்டியாக் அரெஸ்ட். அதனால நமக்கு அப்படி பழக்கப்படுத்திருக்காங்க, வி ஆர் கண்டிஷன்டு லைக் தட். ஏன்னா அப்போ நெஞ்ச தொட்டுட்டு உயிர் அப்படின்னு, அப்போ உயிர் அங்கே இருக்குன்னா இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணல, இப்போ பேஸ் மேக்கர் வச்சிடறான், என்ன மெடிக்கேட்டர் ஸ்ட்ரென்த் வைக்கிறான், ஸ்ட்ரென்த் வைக்கிறான். அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணலனாலே உங்க உயிர் போயிடுச்சுல்ல, அப்போ பேஸ் மேக்கர் தான் உங்க உயிரா. அப்போ பேஸ் மேக்கர் எடுத்துட்டா இறந்து போயிடும், பேஸ் மேக்கர் வச்சிருக்காளுக்கு பேஸ் மேக்கர் வச்சுட்டா இறந்து போயிடும், எடுத்து இறந்து போயிடும். அப்போ அதுதான் உயிரா அப்படின்னா அது உயிர் இல்லை. சரி, மூளை என்ன கிளினிக்கல் டெத்து என்ன அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவான், அப்போ உடல் உறுப்பெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. கிளினிக்கல் டெத்துன்னு தான் சொல்றான், உடல் உறுப்பு எல்லாம் நீங்க எடுத்து அடுத்த அதுக்கு பிக்ஸ் பண்ணலான்றான். அப்போ உடல் உறுப்புல எங்கேயுமே உயிர் இல்லைன்றது தெரியும், அப்போ உயிர் எங்க தான் சார் இருக்கு ஒரு கேள்வி இல்லைங்களா. முதல் கேள்வி, நான் யார், அப்ப பேர் இல்லை அப்படின்னா உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சு, இப்போ உடம்புக்குள்ள உயிர் எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல, அதை தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சிக்க முயற்சி சரிங்களா. இப்போ அடுத்த கேள்விக்கு வர, செகண்ட் பார்ட் ஆஃப் த குவஸ்டின், கேள்வி என்னது, நான் ஏன் பிறந்தேன். அந்த நான்ல என்ன பார்த்தோம், நான்கிறது இந்த உடம்பா அப்படின்னா இல்லை, நான்கிறது இந்த உயிரா இல்லை. அப்போ அடுத்த கேள்வி என்னது, பிறந்தேன் என்ன, பிறந்தேன்னு சொன்னா இங்க பிறக்கிறதுக்கு யார் காரணம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க அம்மா அப்பா என்ன தபமா தவம் பிறந்து பெற்றாங்க அம்மா. சில பேருக்கு குழந்தைகள் வந்து லேட்டா இருக்கும், நம்ம ஜோதிடர்கள் இவங்க எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் வந்து ஏதாவது உதய புனஸ்காரம் பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, அது தவா இது சொன்ன அப்படிலாம் செஞ்சிருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், அதை வந்து நாங்க தவமா தவம் பிறந்து பெற்றோம் அப்படிம்பாங்க. என்ன சில பேர் என்னது, தானா குழந்தை பிறக்குது, மனிதனுக்கு மட்டும் இல்லை உலகில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே ஆணும் பெண்ணும் இணைந்து தனது வம்சத்தை விருத்தி செய்து கொள்கிறது. அப்போ அந்த பிறப்புன்றது அம்மா அப்பா விருப்பத்துல பிறந்ததா, இல்லை அம்மா அப்பா சும்மா கூடுனாங்க அதனால பிறந்ததா, இல்லை சார் நானே பிறக்கணும்னு நினைச்சேன் ஆனால் நான் அந்த அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றீங்களா, இல்லை கடவுள் கொடுத்தார் சார் அது வந்துருச்சு சார் அப்படின்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே இல்லை, அதான் உண்மை. ஏன் நீங்களா விரும்பி பிறந்துக்கிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா நீங்கன்றது அப்ப இல்லையே, நீங்க பிறக்கோட்டு தானே நீங்கன்றதே வருது. சரி, அம்மா அப்பா தவம் இருந்து பத்துக்கிட்டாங்களான்னு இல்லாதவங்க வேண்டி பத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க வேண்டதுனால வந்துருச்சுலாம் கிடையாது, வேண்டிக்கிற எல்லாரும் வந்துருக்கா கிடையாது. சரி, அவங்க பாட்டில் அவங்க இன்பத்துக்காக அவங்க கூடுனாங்க நம்ம பிறந்துட்டோம், அது வந்து இட்ஸ் ஏ நேச்சுரல் ப்ராசஸ், எல்லா விலங்குகளும் பறவைகளும் அதுதான் செய்யுது, அதே மாதிரி மனிதனும் ஒரு விலங்கு தான், பண்படுத்தப்பட்ட சமூக விலங்கு சரிங்களா. ஏன்னா ஹார்மோனி சொசைட்டியில் ஒரு ஹார்மோனி இருக்க வேணுன்றக்காக நமக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டோம், வச்சுக்கிட்டு இதுக்காக வந்து. சரி, அப்ப கடவுள் கொடுத்தாரா அப்படின்னா, கடவுள் கொடுத்தாருன்னா ஏன் சில பேருக்கு குழந்தை இருக்க மாட்டேங்குது, அவங்க வேணும்னு கேட்கிறாங்க, என்ன கேட்டா கொடுக்கணும், என்ன கேட்டதை கொடுக்குறவர் தானே கடவுள். அப்போ அதுவும் கேட்டா அதுவும் இல்லை. அப்போ நமது பிறப்புக்கு எப்படி சார் நம்ம பிறந்தோம், யார் சார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறப்புக்கு நாம் தான் காரணம். நீங்க தானே சொன்னீங்க நம்ம பிறக்கவே இல்லை, அப்ப எப்படி நம்ம காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமது கலாச்சாரத்துல இந்திய கலாச்சாரத்துல இந்திய பண்பாட்டுல அது குறிப்பா இந்து சனாதன தர்மத்துல, இந்துங்கிறது மதம் கிடையாது சனாதன தர்மம், சனாதன தர்மம்னா வாழ்க்கை முறைன்னு அர்த்தம் சரிங்களா. ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக நமது முன்னோர்கள் வந்து இப்படி வாழ்ந்தா நல்லது, சொசைட்டிக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றோம். மற்றவங்க வந்து நம்மளை டிஸ்டிங்கிஷ் பண்றதுக்காக நம்மள ஹிந்துஸ்தான், அந்த பூமியில இருக்கிறவங்க ஹிந்து அப்படின்னா ரைட்டுங்களா, அதை விட்டுருங்க நமக்கு அது நம்ம டாபிக் அது கிடையாது. அப்போ அது என்ன சொல்லுது, எல்லோருக்கும் முற்பிறவி பிறவி மறுபிறவி உண்டு, அது அப்போ மூணு பிறவி தானா, இல்லை பிறவிகள் மறுபடியும் மறுபடியும் புனரவி மனனம் மரணம் புனரவி ஜனனம்
அப்படின்னு உயிர்கள் மறுபடியும் மறுபடியும் இறந்து இறந்து பிறந்து கொண்டே இருக்கும். அது ஏன் சார் இறந்து இறந்து பிறக்கணும், அப்படியே இருந்துட்டு போலாம்ல? அந்த காலத்துல எல்லாம் சில ரிஷிகள் முனிவர்கள்லாம் 500 ஆண்டுகள் இருந்தாங்க, 1000 ஆண்டுகள் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி எல்லாரும் இருந்துட்டு போலாம்ல, எதுக்காக பிறக்கணும் எதுக்காக இறக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஆன்மா சோல், அது நீங்க உயிர் அப்படின்னு லைஃப்னு சொல்றீங்க, அதை வந்து நீங்க ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்மா என்பது அழிவில்லாதது, சரிங்களா? ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. என்ன ஆனா ஆன்மாவுக்கு தானாக அனுபவம் பெற முடியாது. ஆன்மாவுக்கு எதுக்கு சார் அனுபவம் வேணும்னா, ஆன்மா வந்து வளர்ச்சி அடைய வேண்டும். ஆன்மா ஏன் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ இந்த ஆன்மாவுக்கு அனுபவம் வேண்டும்னா உடம்பு, உடம்பு இருந்தால்தான் பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக, பஞ்ச இந்திரியம் என்னது, கண் காது மூக்கு நாக்கு தோல், கண்ணால பாக்குறோம், மூக்கால வாசத்தை உணர்கிறோம், நாக்கால சுவை உணர்கிறோம், காதால கேட்கிறோம், தோளால தொடு உணர்ச்சி, என்ன எல்லாத்துக்கும் ஒரு அங்கம் இருக்கு, ஒரு கிரகம் இருக்கு, என்ன அது வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சொல்லி பிரிச்சு படிக்கிறோம் விவரத்துல, சரிங்களா? அப்போ இதுகள்லாம் அதுக்கு வந்து அந்த அனுபவம் பெறுவதற்கு துணை செய்கிறது. இந்த உடம்பு வந்து ஆன்மாவுக்கு அனுபவத்தை பெற்றுத்தருவதற்கு மட்டும்தான். ஆன்மாவுக்கு எதுக்கு சார் அனுபவம் வேணும் அப்படின்னா, அடுத்த கேள்வி என்ன, ஆன்மான்னா முத என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்மான்றது முத எப்படி உயிர் நம்ம உடம்புல எங்க இருக்குன்னு கேட்டோமோ, உயிரை வந்து ஆன்மான்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப உடம்புல ஆன்மா எங்க இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஆன்மா எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அதுதான் உயிர். என்ன இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆன்மா என்ன பண்ணுது, அனுபவத்திற்காக இந்த ஸ்தூல சரீரத்தை வேணும்னு கேட்டு வாங்கி, ஏன்னா அதை கொடுப்பதுதான் பிரபஞ்ச சக்தி, சரிங்களா? அவர் பிறப்பெல்லாம் கொடுக்கறது இல்ல, ஆன்மா கேட்கறதுக்காக அதுக்கு ஒரு உடம்பு ரெடி பண்றேன் அவ்வளவுதான். அது எப்படி ரெடி பண்றாருங்கிறதையும் பார்ப்போம், சரிங்களா? அப்போ அது வந்து இந்த உடம்ப வந்து எடுத்துக்குது, எடுத்துட்டு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிடுச்சுன்னா, இந்த உடம்புல ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம், ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம்னு பிரிக்கிறோம். ஸ்தூல சரீரம்னா நாம் பார்க்கக்கூடிய இந்த உடம்பு, சூக்ம சரீரம்னா நாம் பார்க்க முடியாத ஒளி உடம்பு. பார்க்க முடியாதான்னு கேட்டா சாதாரணமா பார்க்க முடியாது, ஆனா நம்ம முயற்சி செஞ்சா கொஞ்சம் பயிற்சி செஞ்சோம்னா பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க, நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சில ரூம்ல வந்து இந்த டிஃப்யூஸ்டு லைட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னு சொன்னேன், ஸ்டார் ஹோட்டலில் டின்னர்னு போனீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் இல்லாட்டி இந்த டிஃப்யூஸ்டு லைட்ல வச்சு வச்சிருப்பான். அதில் சேர்ல வந்து ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்துருக்காரு. அவர் வந்து எந்திரிச்சு போ ஏதோ ஒரு இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் எந்திரிச்சு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் இருக்கக்கூடிய அந்த சேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் அவர் வர்ற வரைக்கும் நான் உட்காரன்னு சொல்லி அங்கே உட்கார போனீங்கன்னா, முதல் அந்த சேர் வந்து அவரோட பாடி ஹீட்ல வந்து சுடும். ஏன்னா அவரோட உடம்போட அந்த சூடு வந்து பாடி ஹீட் வந்து அதில் இருக்கும். அடுத்து சில பேருக்கு அவருடைய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருடைய சூக்கும சரீரம் வந்து அங்கே இருக்கும், அது வந்து இவரால் உணர முடியும். டக்குன்னு இவர் எந்திரிச்சோன்னே போய் இவரால் உட்கார்றாரு, அந்த பஸ்ல வந்து எவனா எப்படா இடம் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி நேரத்துல அதை உணர முடியும். நீங்க வந்து நல்லா தியானம் பண்ணி நல்ல ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஈஸியா உணர முடியும். சில பேர் உட்கார்ந்த இடத்துல நம்மளால உட்கார முடியாது, அவ்வளவு உஷ்ணம் இருக்கும், சரிங்களா? அதுக்கு காரணம் எல்லாம் இந்த சூக்ம சரீரம் பாடியில இருக்க ஹீட். இந்த சூக்கும சரீரம் எப்படி வேலை செய்யுது, இந்த பாடி ஹீட் என்ன அது, இதெல்லாம் நாம் பார்க்கணும், சரிங்களா? அப்ப இந்த சூக்கும இந்த சரீரத்துல இந்த ஆன்மான்றது இருக்கு, அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த சூக்கும சரீரத்தை பார்க்க முடியுமா என்ன, பார்க்க முடியும். உணர முடியுமானா, உணர முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும், அதை வந்து சொல்லி தருவோம், சரிங்களா? அதெல்லாம் நேரடி பயிற்சியில சொல்லி கொடுக்குறேன்னா, வித்தின் 5 மினிட்ஸ் உங்களை உங்களை நீங்களே அனுபவம்
பட வைக்கலாம். என்ன இப்போ இந்த லாக்டவுன்றதுனால நேரடி பேச்செலாம் இல்லை, அதனால் ஆன்லைன் கிளாஸில் முதல்ல இப்போ தியரியாக சொல்கிறோம், டியூ கோர்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு வேணால் சொல்லித்தரோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சேஃப் மெத்தட் தான், கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா. இல்லை சார் இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள் சார், அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது, என் உடம்புல சூக்கும சரீரத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கா, அது பார்க்க முடியுமா, உணர முடியுமான்னு கேட்டால் உணர முடியும். என்ன ரொம்ப சிம்பிள், என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் கை இருக்கு இல்லைங்களா, உங்கள் கையை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த உள்ள கையை உங்கள் கட்டை வரல வச்சு மெதுவாக அழுத்தி விடுங்க சரிங்களா. அது மாதிரி இந்த கையை வச்சுக்கோங்க, இந்த கையிலையும் உங்கள் கட்டை வரல வச்சு இப்படி மெதுவாக அழுத்தி விடுங்க. இப்படின்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சூக்கும உடலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கையை வந்து முதல் தொடாமல் அப்படி ஒரு இன்ச்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டை உங்களுக்கே உணர முடியும், அது போக ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நல்லா தெரியும், உடனே தெரியும், வச்ச உடனே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை தள்ளிக்கிட்டே போங்க, போக போக அதனுடைய இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக இருக்கிற அழுத்தம் அப்படியே விலக 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 குறைஞ்சிட்டே வரும். ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் போகலாம், சில பேருக்கு அரை அடியில் இருக்கும், சில பேருக்கு முக்கா அடியில் இருக்கும், சில பேருக்கு ஒரு அடியில் இருக்கும். நல்லா தியானம் பண்ணுறவங்களுக்கு 3 அடி கூட இருக்கும், சில பேருக்கு அவங்க மேக்ஸிமம் கையை எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோதான் விரிக்க முடியும், 4 அடி தான் விரிக்க முடியும், அது வரைக்கும் கூட இருக்கும். இவங்களுடைய இதை அடுத்தவங்க ரீட் பண்ணலாம் அதே மாதிரி. என்ன இதுதான் உங்க சூக்கும சரீரத்தோட எனர்ஜி, நல்லா தெரியும் தெரியுங்களா, உங்க உடம்ப நீங்க தொடவே இல்லை, அது ஸ்தூல சரீரத்தை நீங்கள் தொடவே இல்லை. அப்ப தொடலைன்னா அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது சரிங்களா, அது எப்படி உங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா இப்ப வந்து ஃபீல் தான் பண்றீங்க, நான் அடுத்து பார்ப்பதற்கே சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப இந்த சூக்கும சரீரம்னா எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்தூல சரீரம் உடம்பு இருக்கு இல்லையா, பிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அப்படியே உங்க உருவம் எப்படி இருக்கோ அதை ஒட்டி அப்படியே ஒரு 1/2 இன்ச் அப்படியே ஒரு லைன் போட்ட மாதிரி அது இருக்கும். இந்த நம்ம தமிழ் சினிமால எல்லாம் கடவுள் வரும்போது காட்டுவோம், என்ன வருவார், கடவுள் வருவாரு, கடவுளுக்கு மட்டும் தலைக்கு முன்னாடி குழி வட்டு வரும் சரிங்களா, இருந்தா அவர் கடவுள். ஏன்னா மனிதனும் கடவுளும் ஒரே ரூபத்துலதான் இருப்பாங்க, கடவுளுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க, அவர் கடவுள்னால நமக்கு கடவுள்னு எப்படி கற்பிக்கப்பட்டதோ அந்த மாதிரி ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக காட்டணுன்றக்காக பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ கடவுளுக்கு மட்டும்தான் ஒளிவட்டம் இருக்குமா, நமக்கு ஒளிவட்டம் இருக்காதான்னு கேட்டால் நமக்கும் ஒளிவட்டம் உண்டு. அந்த ஒளிவட்டம் எங்கேருந்து சார் வருது அப்படின்னா, அந்த சூக்ம சரீரத்தோட ஒளிதான் அது. சார் நீங்க தானே சார் சொன்னீங்க அது ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் இருக்குன்னு, அப்புறம் எப்படி சார் அவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை டிஃபால்ட் அது 0.5 இன்ச்சு to 1 இன்ச்சு தான் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த பர்சன், அது அந்த குலப்பிறப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஜெனட்டிக், என்ன ஏன்னா இது ஜெனட்டிக்ல எப்படி வருது அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறோம். அதனால அதற்கேற்றபடி அந்த சூக்ம சரீரம் வந்து, ஏன்னா அந்த காலத்துல ராஜா பரம்பரையில வந்து ராஜாவோட புள்ளதான் ராஜாவாகணும், பை டிஃபால்ட்டா வாரிசு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான், என்ன அந்த ஜெனட்டிக் ஃபேக்டரு, இந்த சூக்ம சரீரத்தோட சக்தி. இதை வந்து எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்ம பை டிஃபால்ட்டா பெர்த்ல வந்து நமக்கு இவ்வளவு இருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். சார் கர்மான்னு பாடம் படிக்கலாம் நீங்க என்னமோ சொல்றீங்க சார் முடியுமா, பேசிக்லாம் தெரிஞ்சாதான் கர்மனா உங்களுக்கு என்னன்னு எளிதாக புரியும். ஏன்னா கர்மான்னு சொல்லி கடையில போய் புக் வாங்கினீங்கன்னா எல்லாம் தலாணி சைஸ்ல வச்சிருப்பான், எல்லாம் அந்த பிலாந்திரபிஸ்ட் அப்படின்ற தத்துவவாதிகள் அவங்க எழுதின புத்தகமா இருக்கும், அதை படிச்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது தலையும் புரியாது வாழும் புரியாது. ஏன்னா உங்களுக்கு சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய முறையில எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுல நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. அப்ப அந்த சூக்ம சரீரத்தை நம்ம வந்து இப்போ உணர்ந்திருக்கோம், அதை பார்க்கணும், இன்னொன்று அது எங்கே இருக்குன்னு தெரியணும், அதை வந்து கூட்டிக் கொள்ள முடியுமா, அதனுடைய சக்தியை அதனுடைய பிரபை
என்ன தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் தேஜஸ். அதை வந்து நாம் கூட்டிக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி முடியும்? தியானம் என்றால் முடியும். எப்படி தியானம் இருக்கணும்? காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ற மாதிரி தியானம் பண்ணணும். காஸ்மிக் எனர்ஜியை எப்படி சார் ரிசீவ் பண்றது, எப்படி தியானம் பண்றது? அது ஏன் சார் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணாதான் வருமா, மற்றதை ரிசீவ் பண்ணா வராதா அப்படின்னு கேட்டா, காஸ்மிக் எனர்ஜின்றது நாலாவது லெவல் தான். அதுக்கு முன்னாடி சில ஈஸி மெதடுலாம் இருக்கு. ஏன்னா அந்த ஈஸி மெதடு என்னென்னு ஒன்று சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நமக்கு இந்த ஸ்தூல சரீரத்துக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது? 3 மணி நேரத்துக்கு ஒருக்க 4 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா. பகல் பொழுது 12 மணி நேரம். ஏன்னா 4 மணி நேரம்னு வச்சிங்கன்னா 3 டைம் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் ஒரு லஞ்சு, நைட் ஒரு டின்னர். ஆக்சுவலாக டின்னர் வந்து சூரிய அஸ்தமனத்திலே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது பழக்கத்தினால அது கொஞ்சம் டிலே பண்ணி 8 மணி 9 மணிக்கு கொண்டு போயிடும். அப்போது 4 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம சாப்பிட்டாதான் நம்ம ஸ்தூல சரீரத்துக்கு எனர்ஜி வருது. சரி, 4 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பாடு கூட அப்படியே டல் ஆகிடுதா? உடனே தலைவலிக்குது, வயிறு பசிக்குது, என்ன அது இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணும். அப்போது நைட் எப்படி எனர்ஜி கிடைக்குது? ஏன்னா நைட்டு நம்ம படுத்து தூங்கிடும். ஏன்னா 12 மணி நேரம் கழிச்சு தான் எந்திரிக்கிறோம். 10 மணி நேரமா குறைஞ்சது 10 மணி நேரமா தூங்குறாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் பசர்வசாகும். அது ஐடியில் இருக்கவங்கலாம் 12 மணி நேரத்துக்கு அவங்க நைட்டு முடிச்சுட்டு பகலில் தூங்குறாங்க. ஏன்னா 12 மணி நேரத்துக்கு தூங்குறாங்க. 12 மணிக்கு பொதுவாக வச்சுக்கிட்டா அந்த 12 மணி நேரத்துக்கு ஆக்சுவலாக 3 முட்டை சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடாம நம்ம பாடிக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நம்ம தான் தூங்கும்போது வேலையே செய்கிறது இல்லையா சார், அதனால எனர்ஜி தேவையில்லை. அதனால பாடி வந்து ஆல்ரெடி டே டைத்தில் சாப்பிட்ட எனர்ஜிலே அதுலேயே வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அது கெப்பாசிட்டி ஸ்தூல சரீரத்துக்கு 4 மணி நேரம் தான். 4 மணி நேரத்துக்கு மேலே இது தாக்கு பிடிக்க முடியாது சரிங்களா. இப்போ நைட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும், பூமியில் நாம் வாழும் இந்த பூமியில் வந்து ஒரு எனர்ஜி இருக்கு, அதுக்கு பேரு ஜியோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பேரு. அது எப்படி சார் நாங்க புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்னோர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க, வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லுவாங்க. படுக்கிறது நீ எந்த டைரக்ஷன்ல வேணாலும் தலை வச்சு படுக்கும், ஆனா வடக்க தலை வச்சு படுக்காத அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சொன்னீங்க கேட்டா, பூமியோட காந்த சக்தி தெற்கிருந்து வடக்காக ஓடுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி இப்படி நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து அப்படி வந்து திருப்பி வே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ தெற்கிலிருந்து வடக்காக போகுது. இந்த கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னு முடியும். எங்க சார் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்குன்றது இது அண்டார்டிகா, அது ஒரு பனி உறைந்த கடல், அங்க போகவே முடியாது. ஏன்னா எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஷிப்பு தான் ரிசர்ச்சுக்காக போவாங்க, மனுஷன் ஆர்டினரி பீப்புளாக அங்கே போகவே முடியாது. இன்னொன்று வந்து வடதுருவம் ஆர்டிக், ஏன்னா அங்கே போகலாம், அங்கே இந்த ஃபின்லாண்டு ஐஸ்லாண்டு நார்வே இதெல்லாம் சரிங்களா. நீங்கள் அங்கே அந்த வடதுருவம் ஆர்டிக் போனீங்கன்னா, நவம்பர் மாதத்தில் கண்ணாலேயே உங்களால் பார்க்க முடியும் நார்மல் ஐஸ். என்ன எப்படின்னா, கலர்ஃபுல்லா இந்த பூமியோட ஜியோமேக்னெட்டிக் எனர்ஜி வந்து அப்படியே பீரி அடிக்கும். இந்த ஃபவுண்டன்ல தண்ணி எப்படி பொங்கி வருதோ அது மாதிரி பூமியோட காந்த சக்தி வந்து அலை அலையாக அப்படியே பொங்கி வரும். அது கண்ணால் கலர் கலரா வரும். நீங்க கூகுள் சர்ச்ல போய் ஆரா ஆஃப் எர்த், ஏயுஆர்ஏ ஆரா ஆஃப் எர்த்ன்னு சொல்லி பார், இந்த வருஷத்துக்குன்னு போடுங்க, 2020 போடுங்க, ஏன்னா நவம்பர் மாதம்தான் வரும். அதனால ஆரா ஆஃப் இயர் 2020 போட்டிங்கன்னா, போன வருஷம் எவ்ரி இயர் அதை ரெக்கார்ட் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து ஜியாலஜிஸ்ட் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம், உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் முன்னாடியே ஷெட்யூல்லாம் போட்டுவாங்க, நீங்கள் நேரே போய் உங்கள் கண்ணால் பார்க்கலாம். அப்போது இந்த வடக்கத்தலை வச்சு படுக்கும்போது ஏன் சார் படுக்கக்கூடாதுன்னு கேட்டால், நம்ம பயோ பாடியில் இருக்கிற மேக்னெட்டிய வி ஆர் காலிங் இட் அஸ் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, இல்லாட்டி பயோ பிளாஸ்மிக் எனர்ஜியும் பாங்க. மெடிக்கல் சயின்ஸில் வந்து அது பயோ பிளாஸ்மிக் எனர்ஜியும் பாங்க. பிளாஸ்மா ரத்தத்தில் பிளேட் செல்ஸ்ன்றாங்க இல்லையா, அந்த ரத்தத்தை ரத்த தானம் பண்ணிங்கன்னா பிடிச்சி உரைய வச்சாங்கன்னா ரத்தம் கட்டி ஆயிடும், தண்ணியாக இருக்கும். ஏன்னா தட் இஸ் கால்டு பிளாஸ்மா.
அப்போ பயோபிளாஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா காமன் மேனுக்கு புரியுதுன்னா பயோமேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்புல இயற்கையாவே பயோமேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு. அதை ரீடெயின் பண்றதுக்காக எப்படி செல்போன் வந்து சார்ஜ் போச்சு சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம வந்து சாப்பாடு மூலமாக உணவின் மூலமாக அந்த எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். தட் இஸ் ஸ்டெப் ஒன், நல்லா ஞாபகம். ஸ்டெப் டூ, நைட் வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை. அப்ப வந்து பூமியின் காந்த சக்தி வந்து நம்ம உடம்ப ரீசார்ஜ் பண்ணுது. அப்ப வடக்கத்தி படுத்தா என்ன கேட்டீங்கன்னா, நம்ம சக்தியை விட அது சக்தி ஜாஸ்தி, நம்ம பாடியில இருக்க எனர்ஜியும் அது ட்ரா இழுத்துட்டு போயிடும். அப்போ வடக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கிற பதிலா எந்திரிச்சிங்கன்னா சோபாக இருக்கும். இதனாலதான் வடக்கத்தில் வச்சு படுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இது வந்து ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ தூக்கத்தின் மூலமாக எப்ப தூங்கினாலும் சரி நம்ம வந்து பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜியோ மேக்னெட்டிக்கல் எனர்ஜி வந்து சார்ஜ் ஆகிடும். இது இரண்டாவது முறை. பூமின்றது என்னது? மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், சரிங்களா? நீங்க வந்து ஜோதிடத்துல என்ன படிப்பீங்க? தாது மூலம் ஜீவன் அப்படின்னு படிப்பீங்க. மேஷம் சரராசி தாது, ரிஷபம் சிறராசி மூலம், மிதுனம் சராசரராசி இல்லாட்டி உபயராசி, அது வந்து ஜீவன் படிப்பீங்க. இதே மாதிரி தாது மூலம் ஜீவன், தாது மூலம் ஜீவன் 12 ராசிக்கு வரும். தாதுன்னா என்னது? மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். மூலம்னா என்னது? ரூட்டுன்னு, மூலம்னா ரூட். அப்படின்னா தாவரங்கள் தான் ரூட் இருக்கு. அப்போ தாவர பிளான்ட் கிங்டம் சொல்றோம் பாத்தீங்களா, அதான். அடுத்து இங்க ஜீவன் வரும்போது பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இவங்க எல்லாம் அந்த கேட்டகரியில வருவாங்க. இப்போ அப்ப அந்த மூலம் பிளான்ட் கிங்டம் வந்து நம்மள்ட்ட வரலையா? பிலாங் அனிமல் கிங்டம். அப்போ அந்த கிங்டத்துல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? சாப்பிட்றதே பொதுவாக நம்ம மோஸ்ட்லி நம்ம சாப்பாடுல வெஜிடபிள் தான் ஜாஸ்தி இருக்கும். என்ன அது வெஜிடேரியன் அப்படின்றவங்க 100% வெஜிடபிள் தான் சாப்பிடுவாங்க. மற்றவங்க நான் வெஜிடேரியன் இருந்தால் கூட 100% நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இல்லை. அது கூட பேருமோ ஒரு ஸ்டைல் என்னமோ என்ன பேகன் மீல் என்னமோன்னு சொல்கிற ஏதோ பேர் சொல்கிறாங்க. ஃபுல்லாக நான் வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். அது சில பேர் நல்லதுன்றாங்க, சில பேர் கெட்டதுன்றாங்க, அதனால் நமக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ பேசிக்கலாம் வேணா அதான் நம்ம சாப்பாட்டு மூலமா எனர்ஜின்னு சொல்றோம். அது வந்து சாப்பாட்டு மூலமாக ஆனா சார் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நமது யோகிகள் என்ன ஞானிகள் அவங்க எல்லாம் சாப்பிடாம என்ன காற்றிலிருந்து இதுல இருந்து சக்தியை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். இப்போ இந்த ஜியோமேக்னெட்டிக் எனர்ஜின்றது இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, அதனால நமக்கு தெரியல. ஆனால் ஒரு மனுஷன் தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3 நாள் தான் அதிகபட்சம் சுய நினைவோடு இருக்க முடியும். அப்புறம் போத நினைவு தப்பிப்போம், சரிங்களா? அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு மாதம் இருப்பார், அவ்வளோதான் தான். அப்போ அது தவிர்க்க முடியாதுன்னு தெரியும், சரிங்களா? ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேணால் இருக்கலாம், எல்லாராலையும் அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு சிலரால ஒரு நாள் கூட தங்க முடியாது, சரிங்களா? ஆனால் சில பேர் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டு இருக்கேன்பாங்க, அவங்களாலே கூட அது முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றி கொண்டு போகணும், எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் அப்படிலாம் போக முடியாது. அப்போ எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, பிளான்ட் கிங்டத்துல இருந்து நம்மளால எனர்ஜி எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்கள் கையை வச்சு பார்த்து உங்கள் உடம்புல எனர்ஜி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லைங்களா? அப்போ ஒன்று என்ன செய்யலாம், அனிமல் கிங்டம், ஒரு மனிதனே தன்னுடைய எனர்ஜியை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த ரேக்கியின் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரேக்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங், என்ன இந்த பர்மா அப்படின்னு சொல்லி இது, அப்புறம் இந்த ஃபிசியோதெரப்பின்னு உடம்பை தேய்ச்சி கொடுறது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அனிமல் கிங்டம் அப்படிங்க. அதில் இருக்க மனிதன் தன்னுடைய எனர்ஜியை
அதிகமா இருக்க எனர்ஜிய அவங்க வந்து அதுக்குன்னு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தியானம் பண்ணி அந்த எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பண்ணுவாங்க. அது பண்ணாம அவங்களாலையும் பண்ண முடியாது. ஒரு நாலு பேருக்கு பண்ணா அவங்க எனர்ஜி போயிடும், அவங்க புஷன் ஆயிடும், அப்புறம் அவங்க சிக் ஆயிடுவாங்க சரிங்களா. அதுக்காக அவங்க பண்ணும் போதே சில இதெல்லாம் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த உப்பு தண்ணியில கையை கழுவிக்கிறது அது எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ கொடுக்க முடியும். இதே மாதிரி பிளான் கிங்டம்ல இருந்தோம் நம்மளால எனர்ஜியே எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஜோதிடத்துல நட்சத்திரங்கள் படிக்கும் போது நட்சத்திர விருட்சம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஏன்னா கிரகங்களை படிக்கும் போதும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான விருட்சம், மரம் என்ன, தாவரம் என்ன, சமிப்பு என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப என்ன அர்த்தம் இருக்கு, அந்தந்த எனர்ஜி அந்தந்த தாவரத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அதை நாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியும் சரிங்களா. அதற்கு உண்டான பயிற்சிகள் இருக்கு. ஆனால் அதுல ஒரு கேர்ஃபுல்லா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சம் கிரகத்திற்கு உண்டான விருட்சம்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்போ நட்சத்திரத்துல ஆகாத நட்சத்திரம் இருக்கா, வதை நட்சத்திரம், வைணாசிய நட்சத்திரம், என்ன கிரகத்துல வந்து எனிமி, டோட்டலி எனிமி கிரகம் அப்படின்லாம் இருக்குங்களா. அப்ப அதற்கு உண்டான மரத்தை போய் நீங்க தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும், யூ வில் கெட் அஃபெக்டட், உங்க எனர்ஜி அதை எடுத்துரும், யூ வில் பிகம் சிக் சார். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். எப்படி உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லணும், அது மாதிரி உதாரணம் சொல்லி காட்டுறேன். ஒவ்வொருவரும் அவருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அபிஷேக தாரான்னு பேரு. இன்னொன்று வந்து என்னது, ஜென்ம தாரானுக்கு பிறந்த நட்சத்திரம். ஸோ உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரத்தையோ அல்லது அதிலிருந்து 27வது நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு பின்னாடி, இது ரெண்டையும் தொட்டிங்கன்னா ரொம்ப சேஃப், உங்களுக்கு உடனே எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிடும். இந்த வதை தாரா நட்சத்திரம் வைனாசிக தாரா நட்சத்திரத்தை போய் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 seconds ஆஃப் அ மினிட்ல அவருடைய எஃபெக்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இது வந்து மூணாவது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அது பிளான் கிங்டம் மூலத்தாது. நம்ம படிக்கிறதா ஜோதிடத்துல படிக்கிறதா அது என்னன்னே தெரியாம நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு உண்டான யதார்த்த நடைமுறை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுல இருந்து எடுக்கலாம் சரி. இது ஒரு மெத்தட். ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா அது வளரக்கூடிய பூமி வந்து நல்லா இருக்கணும், நல்ல பூமியா இருக்கணும். அது வந்து கெட்டு போன பூமி, ஒரு சாக்கடையில வளர்ந்த மரம், ஒரு ஏற்கனவே குப்பையை கொட்டி அந்த இடத்துல வளர்ந்த மரம்னா அப்ப அதனுடைய இம்பாக்ட் எல்லாம் அங்க இருக்கும். அப்போ காலகாலமா ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 50 வருஷத்துக்கு மேல இருக்கணும் அந்த மரம். ஏன்னா நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல, நல்ல கிளீன் லேண்ட்ல இருக்கிற மரமா இருக்கும். அந்த மாதிரி இதை தொட்டிங்கன்னா தான் எஃபெக்ட் இருக்கும் சரிங்களா. அது நல்லா உணர முடியும் உங்களால. எப்படி இதை உணர்றீங்க, கையில உணர்ந்தீங்களோ அதே மாதிரி அதை உணர முடியும். உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா கொடுக்குதுன்னா அந்த மரத்தோட ஃப்ளேவர் உங்க பாடியில ஏறிடும். 2 நிமிஷத்துல உங்க பாடியில ஒரு மாமரம் வந்து உங்களுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மாமரத்தை வந்து தொட்டு, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை தொட்டிங்கன்னா அப்படியே உங்க உடம்பு பூரா அந்த மாம்பூ வாசம் அடிக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு வேப்ப மரத்தை தொட்டிங்கன்னா அந்த வேப்ப வாசம் அடிக்கும், ஒரு எலுமிச்ச மரத்தை தொட்டிங்கன்னா எலுமிச்ச வாசம் அடிக்கும் சரிங்களா. இதெல்லாம் பண்ண முடியும் சரி. இது வந்து தேர்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது வந்து காஸ்மிக் எனர்ஜி, தியானத்தின் மூலமாக பிரபஞ்ச சக்தியை ஆகர்ஷணம் பண்றது சரிங்களா. இதுதான் 4 எனர்ஜி. சரி சார், இதுக்கும் கர்மாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது இந்திய புராண இதிகாசங்கள், இதிகாசத்தோட புராணங்கள், 18 புராணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 18 புராணங்கள் அதுலையும் சுச்சிபிக்கா ஸ்ரீமத் பாகவதம், பூமி எப்படி தோன்றியது, உயிர்கள் எப்படி தோன்றியது என்ன அப்படின்னு அது நல்லா அழகா விவரித்து சொல்லுகிறது. அதுல என்ன சொல்லுது, பூமி வந்து முத வந்து ஒரு கோல்டன் கார், அது வெடித்து செல்கிறது பிரபஞ்சம் அமைந்தது. என்ன நவீன கால விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க, அதன் சொல்றாங்க பிக் பேங் தியரி. ஆகாசத்துல ஒரு பெரிய வெடிப்பு தோன்றியது, அந்த வெடிப்பு
எல்லாமே அதுலதான் அங்கதான் நம்ம என்ன பண்றோம், ஜோதிடத்துல என்ன படிக்கிறோம், கேது இஸ் த பிரிமார்டியல், கேது ராகு என்ன பிரிமார்டியல் ஃபோர்ஸ் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ராகு கேது சாயா நடியில படிச்சீங்கன்னா அது வரும், ராகு கேத பிரதானமா வச்சு இது பண்ணப்பட்டது சாயா நாடி. அந்த சாயா நாடிய நீங்க எல்லாமே ஜோதிடத்துல இருந்தே சொல்றேன் நான், கர்மா தேரி ஒண்ணு புதுசா எங்கேயோ ஆகாசத்துல இருந்து இது பண்ணல சரிங்களா. உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கறனால புரிந்து கொள்வது எளிது அப்படிங்கிறதுனால ஜோதிடத்தின் மூலமாக அதை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு சரிங்களா. அப்போ அது என்ன பண்ணுது, பிரிமார்டியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதை நம்ம என்ன சொல்றோம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம். இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அதான் கடவுள் அப்படிங்கிறது. அப்போ இந்த நீங்க ஜோதிடத்துல முதல் என்ன படிப்பீங்க, பஞ்சபூதத்தை பத்தி தான் படிப்பீங்க. பஞ்சபூதத்துல என்ன படிப்பீங்க, அக்னி ஆகாசம் தான் ஃபர்ஸ்ட் படிப்பீங்க. ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பூமி என்ன அப்படின்னு படிப்பீங்க. ஆனா ராசி கட்டத்துல பாருங்க, அக்னிக்குன்னு ராசி கொடுக்குறீங்க, பிருத்திவி நிலத்துக்குன்னு ராசி கொடுக்குறீங்க, வாயுக்கும் சொல்லி ராசி கொடுக்குறீங்க, ஜலத்துக்குன்னு ராசி கொடுக்குறீங்க, ஆகாசத்துக்குன்னு எங்க ராசி இருக்கு, அப்ப ஆகாசம்ன்றது கிடையாதா அப்படின்னா பஞ்சபூதத்துல இருக்குன்னு படிக்கிறோம். அப்ப ஆகாசம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து கட்டமைக்க கூடியது. அது என்ன சார் ஒருங்கிணைத்து கட்டமைக்க கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரே, பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க, ட்ரேல வந்து கோழி குண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை போடுங்க, இல்ல உருண்டோட கூடிய நினைச்ச வேணாலும் போடுங்க. போட்டீங்கன்னா தட்டு அந்த ட்ரேல போட்டீங்கன்னா பட்டை ட்ரே எடுக்கும், அது பாட்டில் ஓடும் சரிங்களா. எப்படி வேணாலும் ஓடும், அதை நீங்க என்ன சுத்தி விட்டீங்க இல்ல குளுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி வேணாலும் ஓடும், இங்கிட்ட அங்கிட்ட மூவா. அப்ப இட் இஸ் லூஸ்லி கன்ஸ்ட்ரக்டட், என்ன இப்ப இது என்ன பண்றோம், கட்டமைப்புன்னு சொல்றோம், ஆகாசம்னா கட்டமைப்புன்னு சொல்றோம். அப்போ கட்டணம் எப்படி கட்டுறது, எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஒரு உட்டன்ல ஒரு ரிங் வச்சிருப்பாங்க தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க எம்ப்ராய்டரி பின்றாங்க, அந்த துணியை வந்து ஒரு உட்டன் ஃப்ரேம்ல மாட்டிட்டு அப்புறம் தான் எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு எம்ப்ராய்டரி ஒரு ரவுண்ட் எடுத்துவோம், இல்லாட்டி இவங்க வீட்டுல அந்த ஜலிக்கிற ஜலிப்பு, இப்போ ஜலிப்பு வந்து பிக்சடா வர்ற இல்லை ரிங்கு தனியா வரும், உள்ள போடுற அந்த ஜலிப்பு தனியா வரும், ஏன்னா அதை ஒண்ணு எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த கோழி அதுக்குள்ள போடுங்க, நல்லா டைட்டா ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம கரெக்டா உட்கார மாதிரி போடுங்க, இப்போ டைட்டா உட்காந்துருச்சா, இப்போ அதை குளுக்குங்க இது பண்ணுங்க ஒண்ணுமே ஆகாது, அப்படியே பிக்சடா இருக்கும். அப்போ இது கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா ஒருங்கிணைச்சிருச்சு, ரிங் வந்து அதை ஒருங்கிணைத்து விட்டது, அதுதான் ஆகாசம். இப்படி அப்போனா இதுக்கு பேரு விஞ்ஞானத்துல ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன விஞ்ஞானத்துல இதற்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக். ஏன்னா பஞ்சபூதத்துல இருக்க அந்த அஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சனா அஞ்சு, அப்ப அஞ்சு பூதம்னு சொல்றாங்க, அது பூதம் கிடையாது பௌதமாம்னு பேர். ஏன்னா பிசிக்ஸை வந்து நம்ம பௌதிகம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதான் அதுக்கு சரியான வார்த்தை பௌதமம் அப்படின்னு. அது அந்த பௌதமம் வந்து சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அந்த பௌதமம் பூதம் ஆயிடுச்சு சரிங்களா. அதனால அதை பஞ்ச பௌதமம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இதைத்தான் நீங்க பஞ்சாங்கத்துல இந்த அஞ்சு கிரகம் பஞ்சபூதத்துக்கு உண்டான கிரகம், ஆகாசத்துக்கு குரு, அக்னிக்கு செவ்வாய், நிலத்துக்கு புதன், வாயுக்கு வந்து சனி, ஜலத்துக்கு வந்து சுக்கரன், இதைத்தான் அலாட் பண்றீங்க. ஏன்னா இதைத்தான் நீங்க பஞ்சாங்கத்துக்கு அலாட் பண்றீங்க. பஞ்சாங்கத்துல என்ன, நட்சத்திரம், திதி, யோகம், பாரம், கரணம் இருக்கீங்களா, அதுக்கு நீங்க அதான் அலாட் பண்றீங்க. நட்சத்திரத்துக்கு யாரை கொடுத்துருக்கீங்க, வாயுன்னு சொல்லிட்டு சனியை கொடுக்குறீங்க, பாராக்கு வந்து அக்னி செவ்வாயை கொடுக்குறீங்க, ஏன்னா திதி வந்து சுக்கரன், கரணத்துக்கு வந்து புதனை கொடுக்குறீங்க சரிங்களா, இதைத்தான் கொடுக்குறீங்க. அப்போ நம்ம உடம்பு இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இந்த பஞ்சபூதத்தால் தான் ஆனது. என்ன
இந்த கெமிஸ்ட்ரியில வந்து காலேஜில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை பிளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க, இந்த கிளாக்ஸ் டேபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸில் கெமிஸ்ட்ரி கிளாஸில் கொடுப்பாங்க. அதில் வந்து தனிமங்கள் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 108 எலிமெண்ட்ஸ்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அது வந்து சப் எலிமெண்ட்ஸ், என்ன பிரதானமானது இந்த அஞ்சு தான், என்ன இந்த அஞ்சில் நாலை வந்து மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான், அக்னி வாயு த ஜலம் நிலம் கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஆகாசத்தை இப்போதான் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறான். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த தேனி பக்கத்தில் நியூட்ரினோன்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருக்கு இல்லையா கவர்மெண்ட்டு, அதுக்கு மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னு தெரியாமையே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். என்ன இந்த ஆகாசம்ன்றதுக்கு பேர் வந்து காட் பார்ட்டிகிள்ஸ், கடவுளுடைய துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல, ஆனால் சக்தி மிகுந்தது, அது எதையும் ஊடுருவி செல்லக்கூடியது. ஏன்னா இந்த அக்னி ஜலம் வாயு பூமி மாதிரி அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் போகலாம், இந்த டைம் மிஷினில் போகலாம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதை வந்து பெரிய ஏரிக்கு அடியில் பூமிக்கு அடியில் 2 மைல் என்ன தோண்டி அந்த இடத்துல லேப் செட் பண்ணி, இல்லை பெரிய ஏரி கடல் மாதிரி ஏறிப்பாங்க இல்லையா அதுக்குள்ள, அந்த மாதிரி வச்சு தான் அதை வந்து பார்க்கவே செஞ்சுருக்காங்க. இந்த எக்ஸ்ரே மாதிரி இதில் வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அது வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கு. ஆனால் அதை எப்படி பிடிக்கிறது, பிடிச்சி அது என்னன்னு எப்படி ஆராய்ச்சி செய்வது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் மனிதனுக்கு பிடிபடவில்லை. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தேரி கர்ம தேரிக்கு வரும். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் பிளாக்ஸ் வந்து என்ன பண்ணுது, பிரபஞ்சம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கு. எப்படி பூமி வந்து சூரியனை சுற்றுது, சூரியன் வந்து மில்கிவே கேலக்சிங்கிறது அதை சுற்றுது. மில்கிவே கேலக்சி மாதிரி 300,000 கேலக்சி இருக்குன்றாங்க. ஒவ்வொரு கேலக்சிலையும் கோடான கோடி நட்சத்திரம் இருக்குன்றாங்க. ஒரு கேலக்சியில் இருக்க கோடான கோடி நட்சத்திரம் வந்து அந்த கேலக்சியை பால்வெளி மண்டலம்னு சொல்லுவாங்க, அதை சுற்றுது. இந்த 300,000 3 லட்சத்துக்கு மேற்பட்ட, ஏன்னா 4 லட்சம் கிடையாது, 3-4 லட்சம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலங்கள் வந்து பிரபஞ்சத்தின் மையத்தை புள்ளியாக வச்சு சுற்றுது. இந்த பிரபஞ்சமே சுற்றுது. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு கூட கருத்து இருக்கு. இந்த ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு ஒரு நவீன கால விஞ்ஞானி தான், அதில் ஸ்பெஷலிஸ்ட். தெரியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பே வளர்ச்சியாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பக்கவாதம் இருந்தாலும் அவர் பிரெயின் மட்டும் சூப்பராக வேலை செய்யும். அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட அவருக்குன்னு தனியாக ஒரு ராக்கெட் விட்டு ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே தான் இருப்பார். அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி சுற்றி நடுவில் அந்த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் வந்து இறுகி போயிருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கெட், ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு கொம்பை குச்சை உள்ளே போட்டு அதை சுற்றிக்கிட்டே இருங்க, தண்ணி சுற்ற ஆரம்பிச்சிருமா. இப்போ மேலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஆற்று மணல கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே போடுறீங்க. மணல் போட்ட உடனே ஃபுல்லாக சுத்தம், ஏன்னா அப்புறம் என்னாகும், அப்படியே நடுவில் போய் செட்டில் ஆகிடும். அது மாதிரி பிரபஞ்சத்தில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக், பஞ்சபூத சக்திகள் வந்து சுற்றி கொண்டே இருக்கிறது, நடுவில் அப்படியே இறுகி கொண்டே வருகிறது. இறுகி கோடான கோடி வருஷமாக அதை சுற்றி சுற்றி நடுவில் இறுகி போயிடுச்சு. ஏன்னா 490 கோடி வருடங்களுக்கு மேல் அப்படின்றாங்க. அது எக்ஸாக்டாலாம் யாருக்குன்னு தெரியல. ஏன்னா யார் 490 கோடி வருஷம் இருந்தால் எவனுமே 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அந்த எப்படி பழசை வந்து இது பண்றது, பகுத்தாய்வுன்னு முறை இருக்கு இல்லைங்களா, ரிசர்ச், அதை வச்சு சொல்றாங்க. அப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடியவை அதைத்தான் பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் ஃபோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், கடவுள், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா, விஞ்ஞானம் சொல்ற விளக்கம் வந்து இதுதான். அதிக கடவுள்னு சொல்லிக்கோங்க ரைட்டு, பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிக்கோங்க ரைட்டு, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லிக்கோங்க ரைட்டு, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கோங்க ரைட், என்னெல்லாம் சொல்லிக்கோங்க. சரி, இதுக்கும் நம்ம கர்மாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த பிரபஞ்ச சக்தியில இருக்க அதே பஞ்சபூல சக்தி தான் நம்ம உடம்புலயும் இருக்கு. அதைத்தான் நம்ம ஆளுங்க என்ன சொல்லி வச்சிருக்கான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். சரிங்களா, ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரிஞ்ச ஈஸி லாங்குவேஜ்லாம் அவங்க சொல்லியிருக்கான். மாடர்ன் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, எல்லாமே கன்ஸ்ட்ரக்டட் அவுட் ஆஃப் பஞ்சபூதா அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அது எப்படி சார் இங்க வந்து உயிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் வந்து சுத்துதுன்னு வச்சுக்கோங்க, சுத்தக்கூடிய சுற்றக்கூடிய எந்த பொருளுமே நாளடைவுல உருண்டை ஆயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் வந்து இந்த பூரி சப்பாத்திக்கு மாவு பிடிவாங்க பார்த்தீங்களா, மொதல் வந்து மாவை வந்து ஒரு பிளேட்ல தட்டிடுவாங்க. இப்போ என்ன இருக்கு, ஸ்கேட்டர் ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருகாம லூஸா இருக்கு. இருக்கிறது என்று பொருள். இப்ப என்ன செய்யறாங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பிசைவாங்க. பிசைஞ்சோன்னு ஒரு அப்படி எரி கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிச்சு, அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை உருட்ட ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி ஒரு இதுல போட்டு சும்மா சுத்தி நீங்க தானா உருண்டை ஆயிடும். நான் கைவிடாம பண்ணணும்னா ஒரு குண்டால போட்டு அப்படி சுத்தினீங்கன்னா தானா உருண்டை ஆயிடும். இல்ல சில பேர் இந்த ஹோட்டல்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, பரோட்டா மாப்பிடுவான் போட்டு உருட்டுவான். அப்போ இப்போ டிஸ்இன்டகிரேட்டட் வந்து இன்டகிரேட்டட், சரிங்களா. இப்போ என்ன பண்றான், மறுபடியும் அதை பூரி சப்பாத்தி பரோட்டான்னு போட்டு கட்டையை போட்டு இழுக்கிறீங்க. அது அவனுடைய வெலாசிட்டி, மீட்சித்தன்மை அப்படின்னு பேர், விஸ்காசிட்டி மீளும் தன்மைன்னு பேர். மொதல் வந்து அதை இழுங்க, இழுத்துட்டு விட்டீங்கன்னா மறுபடியும் அதை கொஞ்சம் சுருங்கிட்டு வரும். தட் இஸ் கால்டு விஸ்காசிட்டி. அப்போ இந்த பூரி சப்பாத்தி மாவு பிணையும் போது கடைசியில பாருங்க, பிளேட்ல தட்டின எல்லாமே அதுல ஒட்டிக்கிட்டான், இல்ல அதுல ஒட்டாததும் அங்கே இருக்கும். அது என்ன பண்ணிடுவான், அதெல்லாம் அதை பத்தி கவலைப்பட மாட்டான், கழிவுட்டுவான். அப்ப இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்குது, நடுவுல இருக்க மைய சக்தி, அதுக்கு பேரு சிவகலம் அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள்ல சொல்றாங்க. அதுதான் நம்ம சிவன் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அது வந்து அசைவில்லாதது. என்ன, இந்த ஓரத்துல இருக்கு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு பெரிஃபெரி. சுற்றில் இருக்கக்கூடியது வந்து லூஸ்லி இன்டகிரேட்டட், அதை வந்து சக்தி தளம், அதாவது அசையக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யுது இந்த கேது, அந்த பெரிஃபெரியில இருக்கிற லூஸ்லி இன்டகிரேட்டட் பார்ட்டிகிள்ஸ சென்டர்ல இருந்து பிரிச்சு அனுப்பிடுது. அப்படின்னா அதனுடைய எனர்ஜிய டிஸ்இன்டகிரேட் பண்ணிடுது. நீங்க ஜோதிடத்துல கேதுனா என்னன்னு படிக்கிறீங்க, பிரிப்பது அப்படின்னு படிக்கிறீங்களா. உண்மையான கேது பிரிக்கிறதுனா இதுதான், இதுல இருந்துதான் கேதுனா பிரிக்கிறது அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ அந்த பிரிக்கப்பட்ட சக்தி பரத்திலிருந்து, பரமாத்மாவிலிருந்து வந்தது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்றது. இதுதான் அந்த பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா. அது எங்க வருது அப்படின்னா, ஏழு பதினாலு லோகங்கள், ஏழு லோகம் ஏழு தலம் இருக்கு. அதுக்கு அதிபதி வந்து காத்யாயனி. ஏன்னா அதுக்கு உண்டான கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேலூர் பக்கத்துல மகாதேவ மலையில ஒரு கோயில் இருக்கு, அது இதற்கென்றே அமைக்கப்பட்ட கோயில். அப்ப நம்ம ஆளுங்க அந்த காலத்துல அதை எப்படி புரிஞ்சு புரிஞ்சதை நமக்கு புரியற மாதிரி தெரிய வைக்கணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்துக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அப்படி வரப்பட்ட அந்த உயிர் என்ற ஆன்மா, அது எப்படி ஒரு உடம்பை எடுக்குது, அப்புறம் என்னெல்லாம் அது வேலை செய்யுது. ஏன்னா முத அடிப்படை என்னன்னு தெரிஞ்சாதானே அப்புறம் கர்மாவை பத்தி படிக்க முடியும். இப்போ டாக்டர் இருக்காரு, ஒரு ஜைனகாலஜிஸ்ட்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறப்பு டாக்டர். அப்படின்னா அவருக்கு என்ன காலேஜில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, முத ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால், ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு ஓம் வந்து எப்படி இணைந்து ஒரு குழந்தையா உருவாகுது, பத்து மாசத்துல அது எப்படி எப்படிலாம் டெவலப் ஆகுது, அப்ப அது எப்படி டெலிவரி ஆகுது, டெலிவரி ஆகும்போது என்னென்னலாம் பிரச்சனை ஆகுது, அப்புறம் டெலிவரி ஆகிட்டா அந்த குழந்தை எப்படி நார்மல் வருது, ஏன்னா பிறந்தோடனே அழுகணும்பாங்க, தலைகளாக காலை பிடிச்சிட்டு முதல தட்டுவாங்க, அது கத்துனாதான் அது அழுதாதான் நம்ம எல்லாரும் சிரிப்போம். ஏன்னா அப்பதான் அதுக்கு உயிர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த தொப்புள் கொடி வெட்டு நேரத்தை தான் நம்ம ஜோதிடத்துல பிறந்த காலம்னு எடுக்கிறோம். டைம் ஆஃப் பர்த்ன்றது அதுதான். அது எப்படி பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் போடுறதுன்னா இருக்கு, முதல்ல நம்ம கர்மாவை படிப்போம், சரிங்களா. ஸோ இன்றைக்கு ஒரு 50 நிமிட காலம் உங்களுக்கு இந்த கர்மாவை பத்தி ஆரம்பிச்சு விட்டுருக்கேன், சரிங்களா.
இதுல வேற இப்ப இந்த 50 நிமிடத்துல சொன்னதுனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரம் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். வாரம் வாரம் இது தொடரும் சரிங்களா. எத்தனை வாரம் போகும் அப்படின்னா அது முடிகிற வரைக்கும், கர்மான்னு நீங்க எல்லாரும் நான் ஏன் பிறந்தேன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் தொடரும். ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூல்லாம் கிடையாது, ஆனால் வார வாரம் உண்டு, வார வாரம் இடைகால் பண்ணி உண்டு. விரும்பியவர்கள் தொடர்ந்து உடன் பயணிக்கலாம். இப்போ வந்து கேள்வி நேரம், உங்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். குருஜி நமஸ்காரம். சொல்லுங்க. நான் நீங்க இந்த இரண்டு கைகளை வச்சு அந்த மேக்னெட்டிக் பவரை உணரத்துக்கு சொல்லி கொடுத்தீங்க. இது வந்து நான் பிராணிக் ஹீலிங்ல வந்து வகுப்பு அட்டன் பண்ணும்போது அங்க கற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், பர்மம், பிசியோதெரபி, இவங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இல்லையா? ஆமாங்க குருஜி, ஆமாங்க. ஆமா, அப்போ வந்து அப்போ என்னால வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியலங்க குருஜி. இப்போ நீங்க சொல்லும் போது செய்து பார்க்கும் போது எனக்கு நல்லா அதை வந்து உணர முடியுது. அது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நமக்கு முழுமையா அடிப்படையில இருந்து தெரிஞ்சாதான் நமக்கு முதல் அது மேல நம்பிக்கை வரையே வரும். தெரியாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா பயம்தான் வரும். நம்ம எல்லாரும் ஏன் மரணத்தை கண்டு பயப்படுறோம், மரணம் என்பது நமக்கு பின்னால் இருந்து வருவது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. தெற்கு திசையே நம்ம திசைன்னு சொல்றோம். இப்போ கண்ணு முன்னாடி நீங்க இருந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பாடி லாங்குவேஜ் எனக்கு என்னன்னு தெரியும். நீங்க என் கூட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றீங்களா, இல்ல எனிமிட்டி என்ன அடிக்க போறீங்களா, இல்ல என்னை கொஞ்ச போறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியும். முதுகு பின்னாடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்டா எனிமியான்னு எனக்கு தெரியாது. கூட்டத்தில் போறீங்களா இல்ல என்ன கெட்டி பிடிக்க போறீங்களான்னு எனக்கு தெரியாது சரிங்களா. அப்ப தெரியாத ஒன்றின் மீது மனிதனுக்கு பயம் வருவது இயற்கை. அப்ப எந்த ஒரு விஷயத்துமே ஏன் இதற்கு எப்படி என்று கேள்வி கேட்டு அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் இப்ப இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்கோம், கர்மான்னு பேர் வச்சிட்டோம். ஆனா கீழே எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறோம், நான் யார், நான் ஏன் பிறந்தேன், இதற்காக பிறந்தேன், பிறக்காட்டி என்ன இருக்கேன், பிறந்த என்ன சாதிக்க போறேன், ஏன்னா அப்படித்தானே சொல்றோம். அப்போ அந்த அடிப்படை தெளிவு வேணும், அதுக்காக தான் இந்த வகுப்பு. சரி, வேறு யாருக்கு என்ன கேள்விகள் இருக்கா? யாரோ ராஜின்னு ஒரு மேடம் ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. யார் கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க மட்டும் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க, கேளுங்க, ஒவ்வொருத்தராக கேளுங்க. யாரோ மைக்கை அன்மியூட் பண்ணியிருக்காங்க, கேட்கலாம். ராஜியா? ராஜி நான் தாங்க குருஜி. வணக்கம் குருஜி. கேள்விகள் இருக்கா? ஆ, கேள்வி இருக்குங்க குருஜி. கேளுங்க. நம்ம அந்த பிறப்புங்கிறது வந்து குழந்தை தொப்புள் கொடி வெட்டும் போது தான் பிறப்பு டைம் குறிக்கிறோம்னு சொல்றோம். சரி, அப்ப பழைய காலத்துல என்ன பிராணபாதா, பிராணபாதான்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஆ சரி, பிராணபாதா கால்குலேஷன் தெரிஞ்சாதான் அது படிக்க முடியும். அது ஜோதிட வகுப்புல பாப்போம். நம்ம அடிப்படை ஜோதிடம் நடத்துறோம் இல்லைங்களா, அங்க கேளுங்க, அங்க பாப்போம். இது கர்மா கிளாஸ், கர்மா சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி, கர்மா வந்து நமக்கு 10ஆம் இடம் வந்து, அதாவது நாங்க அஸ்ட்ராலஜர், அதனாலதான் அத கர்மாவை பத்தி நீங்க பேசும்போது ஜோதிட வகுப்புலதான் இதை நடத்துறோம். ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் தான் 10ஆம் பாவத்தை கர்மம்ன்றோம். அதெல்லாம் நம்ம இனிமேல் வருவோம். ஏ 9th house is store house of past karma அர்த்தம். அதுல வந்து சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, நிஷ்காமிய கர்மா, ஆகாமிய கர்மான் இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறது, எப்படி வேலை செய்யறன்றது இனிமேல் வரும் சரிங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நடத்துன வரைக்கும் என்ன, நீங்க வந்து எல்கேஜில இருக்கீங்க, இப்பவே எனக்கு சார் 10ஆம் கிளாஸ் பாடம் சொல்லி கொடுங்கன்னு கேக்குறீங்க. கட்டாயம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா? அதனால வருவோம். அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா இந்த வகுப்புல பதில் கிடைக்கும். சரி, வேற யாருக்கு என்ன கேள்விகள் இருக்கா? ஆத்மா வந்து திருப்பி ரீபர்த்தாவுக்குள்ள வந்து அது எனக்கு இந்த உடம்பு தான் வேணும்னு கேக்குன்னு சொன்னாங்க. அது வரும், அடுத்து வரும். ஏன்னா இப்பதானே நம்ம ஆத்மா எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றோம்.
அது எப்படி ஒரு உடம்ப தேடி எடுக்குது, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். அது எப்படி அந்த உடம்ப கனெக்ட் பண்ணுது, அந்த உடம்பு எப்படி அதுக்கு கிடைக்குது, அதுக்கு என்னெல்லாம் காரணிகள் அப்படின்றத மேல அடுத்த வகுப்புல சொல்லுவோம். அதை ரிலேட்டட் தான் சார். அது சப்போஸ் அந்த உடம்பு தேர்ந்தெடுக்கக்குள்ள அதோட அந்த கிரக அமைப்புகளும் சேர்ந்து வருமா இல்ல தனியா? ஆமா வரும். ஆத்ம காரகம்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, ராசி கட்டத்துல எல்லா கிரகமும் ஒரு ராசியில இருக்கும், ஒரு ராசிக்கு 30 டிகிரி. அப்ப எந்த கிரகம் வந்து உங்க ஜனன காலகட்டத்துல அதிக பாகை பயணம் செய்திருக்கோ அதுக்கு பேர் தான் ஆத்ம காரகம். அந்த கிரகம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது படிக்கலாம், மேல அடுத்த கிளாஸ்ல வரும். இல்ல வடக்கு தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படின்னு எனக்கு புரியல சார். அதான் பூமியோட காந்த சக்தி வந்து தெற்குல இருந்து வடக்கா ஃப்ளோ ஆகுது, அது நம்ம பயோமேக்னெட்டிக் எனர்ஜியோட பவர்ஃபுல். அப்ப அது என்ன போகும், நம்ம பயோமேக்னெட்டிக் எனர்ஜிய அப்போ நீங்க தூங்குனா ரெஜுவினேட் ஆகிறதுக்கு பதிலா எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. ரெகுலரா வடக்க தலை வச்சு பாருங்க, ஆல்வேஸ் டயர்டா இருப்பீங்க. குருஜி, அதான் ஆத்ம காரகன் விஷயமா இப்ப நீங்க பேசுனீங்க. என்னோட தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த பயணத்துல இப்ப அந்த எப்படி அதை வந்தது அப்படிங்கறத, எப்படி எப்படி வந்திருக்குங்கிறத இதுல நீங்க சொல்றதுல பாடமாக நான் உணரப்படுறேன். கருத்துக்கள் இருக்கட்டும், நடத்தின பாடத்துல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ஒரு சந்தேகம் இல்ல, நீங்க நடத்தின பாடம் இல்ல, 100% கரெக்ட். ரைட், சந்தேகம் இருக்க மட்டும் கேளுங்க, மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. சரி, வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இல்லாட்டி மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் 8:15 ஷார்ப்பா சந்திப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் லாகின் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு ரைட்டுங்களா, என்ன நம்ம நடத்த போறோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன்னா அந்த குரூப் வந்து ஆல்வேஸ் ஓபன், ஏன்னா ஃப்ரீ தான், ஒன்னும் சார்ஜஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதுல நீங்க இணைத்து விடலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. நன்றி அனைவருக்கும், நன்றி. தேங்க்யூ குருஜி.